சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ என்னருள் தாத்தா. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, அல்லவை குறைஞ்சி நல்லவை அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க. அலுவலகத்தில் இதுவரை இருந்த அல்லல்கள் ஒவ்வொன்றாக நீங்க தொடங்கும். உங்க திறமை மேலதிகாரிகளால உணரப்பட்டு ஆதரவு கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், பதவி பொறுப்புகள் மனம் போல கிடைக்கும். இந்த சமயத்தில் யாருக்கும் ஆலோசனை சொல்ல மூக்கை நுழைக்காம இருக்கிறதும், பிறரோட குறையை பெரிதுபடுத்தாம இருக்கிறதும் நல்லதுங்க. இல்லத்தில நிம்மதி இடம் பிடிக்கும். வாழ்க்கை துணை வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்க. வாரிசுகளை அதிகாரத்தால கட்டுப்படுத்தாம அன்பால திருத்த பாருங்க. வீடு வாகனம் புதுப்பிக்கும் வாய்ப்பு வந்து சேரும். குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள சந்தர்ப்பம் அமையும். சிலருக்கு திடீர்னு சுபகாரியங்கள் கைகூடும். தம்பதியருக்குள்ளான ரகசியங்கள் எதையும் மூன்றாம் நபரிடம் பகிர வேண்டாம். செல்போனில் பேசினாலும் அக்கம் பக்கம் பார்த்து பேசுங்க. செய்யும் தொழில சீரான வளர்ச்சி ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள்ல நேரடி கவனமும் நேர்மையும் அவசியமா இருக்கணுங்க. உங்ககிட்ட பணிபுரியும் யாரையும் உதாசீனம் செய்ய வேண்டாம். வெளிநாட்டு வாணிபத்தில் உரிய தஸ்தாவேஜுகளை பத்திரமா வச்சுக்குங்க. கலை படைப்பு துறையினருக்கு கணிசமான வாய்ப்புகள் வரும். பல காலத்து முயற்சிக்கு பல மடங்காக நற்பலன் கிடைக்கும். அரசு அரசியல் சார்ந்தவங்களுக்கு உன்னதமான சூழல் உருவாகும். அதே சமயம் வார்த்தைகள்ல நிதானமா இருக்கிறது நல்லதுங்க. மாணவர்கள் அவர்களோட திறமைக்கு உரிய உயர்வுகளை கண்டிப்பா பெறலாம். சோம்பலும் கோபமும் தவிர்த்தா கோபுரமா உயரலாம். பயணங்கள் அதிகரிச்சாலும் ஆதாயமும் அதிகரிக்கும். மகான்கள் தரிசனம் மகிழ்ச்சி தரும். வாகன பழுதை உடனுக்குடன் சரி செய்யுங்க. முதுகு தண்டுவடம், பாதம், சுவாச உறுப்பு உபாதைகளை உடனே கவனிச்சு பார்த்துக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, நீங்க ஒரு தடவை திருப்பாம்புரம் சென்று நாகநாத சுவாமியையும் அம்பாலையும் ஆராதிச்சிட்டு வாங்க. உங்க வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும்.